ஹாய் फ्रेंड्स மாமா பொண்ணு ஸ்மிகிதா அத்தை பொண்ணு சவிதா நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நவராத்திரி ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போறோம் என்ன ஸ்பெஷல்னா வந்து எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க அத்தை பொண்ணு சித்தி பொண்ணு பெரியமா பொண்ணு எல்லாரும் வந்திருக்காங்க அவங்க கூட சேர்ந்து தான் நம்ம இந்த வீடியோ எடுக்க போறோம் வாங்க அவங்க எல்லாரையும் கூப்பிடலாம் நாங்க இதுக்கு ஆங்கரிங் பண்ண போறோம் லெட்ஸ் வெல்கம் அவர் தங்கச்சிகள் அண்ட் அக்கா லெட்ஸ் வெல்கம் தர்ஷினி ये वंदे पेरीमा पुण्य, उन दिन उन पेरीमा पुण्य हाय सर। हाय। Let's welcome राजी। बा। ये वंदे उन चित्तपा पुण्य, हाय सर। हाय। Let's welcome सात्विका। ये वंदे ये गात्ता पुण्य। Let's welcome पूर्विका। ये वंदे चित्ती पुण्य। हाय मामा पुण्य। करी से इंगल काका। Let's welcome हरिता। डेकोरेशन சரஸ்வதி லக்ஷ்மி துர்கா நவராத்திரி முடிஞ்சனால வடக்கு வத்து திருப்பி வச்சிருக்காங்க இது வந்து மொளபாரி இந்த மொளபாரிக்குள்ள அம்மன் இருக்கிறதாக ஐதீகம் ஒரு ஒரு குளோ பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் பாம்பு புத்து இதுல பால் விடுறாங்க அதுக்கப்புறம் அரச மரத்து பிள்ளையார் அதுல வந்து குழந்தை பிறக்கணும்னு வேண்டாங்க சுத்தி வராங்க அதுக்கப்புறம் சீமந்த ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் வந்து தொட்டில் போடுற ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஒரு வயசு கழிச்சு ஒரு வருஷம் ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் வந்து காது குத்துற ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் பத்து வயசுல வந்து பூனல் போடுற ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் சஷ்டி அத்தமூர்த்தி வந்து அறுபது வயசுல பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சமபந்த் கார்த்திகை பெண்கள் சிவன் பார்வதி முன்னாடி கார்த்திகை பெண்கள்லாம் இருக்காங்க அடுத்தது வந்து அப்பர் மாணிக்க வாசகர் சுந்தரர் குபேரர் செட்டு அடுத்தது வந்து ஜோதிலிங்கம் அடுத்தது வந்து திருவண்ணாமலை அதுக்கப்புறம் வந்து முளப்பாரி செட்டு இந்த அம்மன் வந்து இது வந்து முளப்பாரி செட்டு இந்த அம்மன் வந்து மடிசார் உடுத்திருப்பாங்க இவங்க பேர் வந்து செண்பகவல்லி இவங்க ஊர் வந்து கோவில்பட்டி நெக்ஸ்ட் ஸ்ரீவல்லிபுத்தூர் கோதை அதுக்கப்புறம் விளக்கு பூஜை ஆண்டாள் இருக்காங்க ரங்கமன்னர் இருக்காங்க பெரியாழ்வார் இருக்காங்க ஆண்டாள் வந்து தவம் பண்ணிட்டு இருக்கிற போது அவதாரமா எடுத்துட்டு வந்தாங்க அதுல யாருமே கல்யாணம் பண்ணல ரங்கமன்னர் மட்டும்தான் கல்யாணம் பண்ணாங்க ராமர் பாலம் ஆஞ்சநேயர் உங்களுக்கே இந்த கதை தெரியும் இது வந்து ஜடாயு ஆஞ்சநேயர் எல்லாரும் சேர்ந்து ராம் ராம்னு பாறையில எல்லாம் எழுதி கடல்ல போட்டாங்க அதுக்கப்புறம் பண்டரி ரங்கன் பாண்டு ரங்கன் வந்து பஜனை பண்ணிட்டு இருக்காங்க இஸ்கான் பஜனை இது ராமர் லக்ஷ்மர் ஜனனம் கேணி பார்த்தசாரதி அடுத்தது வந்து சொர்க்கவாசல் இருக்கு அதுக்கு அடுத்தது வந்து சூரிய நாராயணன் அடுத்தது வந்து கிருஷ்ணர் துளபாரம் அது வந்து என்னாச்சுன்னா வந்து கிருஷ்ணர் வந்து
வைரம் வைரோதியம் அங்கெல்லாம் தெரியும். அது வந்து வச்சு பார்த்தாங்களா, அது நவுறவே இல்லை. துளசி செடியை வச்ச உடனே கிருஷ்ணர் வந்து அசைஞ்சார், மேல தூக்குச்சு. அடுத்தது வந்து அஷ்டலட்சுமிகள், அடுத்தது கிருஷ்ணர் வந்து பானையை உடைக்கிறது, அடுத்தது வந்து ஆதிசேஷன், அடுத்தது ராமர் லக்ஷ்மணர் சீதை அனுமான் அப்படி சக்கரத்தாழ்வார். இது வந்து கிருஷ்ணர் பிறப்பு. அடுத்தது வந்து கோவர்த்தன மலை. இது என்ன கதைனா வந்து நார்த் சைடு, அதாவது நார்த் சைடு வந்து அங்க வந்து ரொம்ப இட்டி புயல் எல்லாம் அடிக்கும் போது வந்து வீடு எல்லா கிட்டே இருந்தவனால கிருஷ்ணர் வந்து கோவர்த்தன மலையை பார்த்தார். அது வந்து சுண்டு கையால தூக்குனார், தூக்கி மக்கள் எல்லாரையுமே புல்லாங்குழலால வர வச்சார், வர வச்சு நிக்க வச்சார். அவர் வாசிக்கும் போது மாடு மயில் எல்லாமே ஆடுச்சு, எல்லாரையும் காப்பாத்தவும் செஞ்சார். அபிராமி அம்மன், உப்பிலியப்பன், பழனி முருகர், ராஜ அலங்காரத்துல இருக்கார், மலேசியா முருகர், அப்புறம் வந்து சிவன், அப்புறம் பெருமாள், அப்புறம் கோபுரம், அதுக்கப்புறம் துவாரகி கிருஷ்ணர், அதுக்கப்புறம் இது வந்து நாமக்கல் நரசிம்மர். ஒரு ரூம்ல அதுலதான் நரசிம்மர் இருப்பாங்க. நெக்ஸ்ட் காமதேனு, அதுக்கப்புறம் வந்து அத்திவரதர். அது வந்து 40 வருஷம் கழிச்சுதான் நம்ம பார்க்க முடியும். 2019 நாங்கள் கொலு வச்சுருந்தோம். அப்போ அத்திவரதர் ஃபேமஸாக இருந்தனால நாங்கள் அத்திவரதரையும் வச்சுருக்கோம், கொஞ்சம் கிராண்டாக. அதை தான் இப்போ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறம் நாங்கள் கியூவில் நிற்கிற மாதிரிலாம் வச்சுருந்தோம். நெக்ஸ்ட் கருடர், அதுக்கப்புறம் பெருமாள் தாயார், அதுக்கப்புறம் பாலாம்பிகை, அதுக்கப்புறம் பிள்ளையார், அதுக்கப்புறம் சரஸ்வதி, இங்க வந்து புளிப்பு எரிப்பு அவங்க எல்லாம் அதெல்லாம் சேர்க்கவே மாட்டாங்க. இவங்க நேர்த்தியம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கூழ் கஞ்சி எல்லாம் சேர்ப்பாங்க. அவங்க வந்து இந்த ஊர்ல எல்லாருமே இருப்பாங்க. மாசியில கடைசியில வந்து ஞாயிற்றுக்கிழமை வரையும் இருப்பாங்க. அடுத்தது வந்து பெருமாள், அடுத்தது வந்து ஐயப்பன், அதுக்கப்புறம் முருகர், அப்புறம் வந்து ராதாகிருஷ்ணன். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு யூனிக் லைட் போட்டிருக்கோம், எல்இடி யூனிக் லைட். ராதாகிருஷ்ணா கண்ணை பாருங்க, அழகா இருக்கு. முருகனோட கண்ணத்தை பாருங்க. அப்புறம் கிருஷ்ணர் பிறப்பு அத பாருங்க. ஆதிசேஷன் பாருங்க, ஆதிசேஷன் கண்ணு பாருங்க. இது கிரீடம், மேல பிள்ளையார் பாருங்க. கிருஷ்ணா துலாவரத்தை பாருங்க. இத மாதிரி நிறைய லைட் டிஃபரெண்டா இருக்கும், சூப்பரா இருக்கும் பாக்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்க எடுத்திருக்கோம். இந்த குழு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய்.